அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 13வது போட்டியாக நடைபெறவுள்ள மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய இரண்டு அணிகளுடைய அந்த போட்டியானது யாருக்கு சாதகமான தன்மையினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளினுடைய பலம் பலவீனம், அதேபோன்று கடந்த கால பெறுபவர்கள் யாருக்கு சாதகமாக அமைந்துள்ளது, அதேபோன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற சென்னை மைதானமானது யாருக்கு அதிகளவான வாய்ப்பினை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும், மற்றும் இந்த இரண்டு அணிகளும் கடந்த இந்த ஐபிஎல் சுற்று போட்டிகளில் விளையாடிய இரண்டு போட்டிகளுடைய பிளேயிங் லெவனிலிருந்து இந்த போட்டியில் ஏதாவது வீரர்களுடைய மாற்றங்கள் இடம்பெறுகின்றனவா என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஆர்சிபி அணியிடம் ஒரு தோல்வியினையும், கேகேஆர் மற்றும் எஸ்ஆர்எச் ஆகிய இரண்டு அணிகளிடம் வெற்றியினையும் பெற்றிருக்கின்றது. அதேபோன்று டெல்லி அணியானது பஞ்சாப் கிங் மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளிடம் வெற்றியினையும், ராஜஸ்தான் ராயல் அணியிடம் தோல்வியினையும் அடைந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் இரண்டு அணிகளும் 4 புள்ளிகளுடன் மிகச்சிறப்பான ஒரு தரமான ஒரு இடத்திலே காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளும் இந்த போட்டியிலே ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றதா வீரர்களிடையே என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே, என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலே அவர்களுடைய குழாமிலிருந்து பெரிதளவான மாற்றங்கள் இடம்பெறுவதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் காணப்படவில்லை. ஒரு சில வேளை அடம் மிலினி அவர்களுக்கு பதிலாக நதன் குல்டனைல், அல்லது ஒரு சில வேளை கடந்த கால போட்டிகளில் விளையாடிய ஜென்சன் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதற்கு மட்டுமே ஒரு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதனை பொறுத்து அவர்களுடைய அணியில் பெரிதளவான மாற்றங்கள் இல்லை. ஒரு சில வேளை இந்த போட்டியானது சென்னை மைதானத்தில் நடைபெறுவதன் காரணமாக ஒரு சில வேளை ஒரு வெளிநாட்டு வீரர் ஒருவரை நிறுத்திவிட்டு அவருக்கு பதிலாக பியூஷ் சவுலா அவர்களை கூட அணியிலே உள்வாங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காணப்படுகின்றது. அது எவ்வாறு அமையப்போகின்றது என்பது தொடர்பாக நான் போட்டி நடைபெறுகின்ற நேரத்திலே அவதானிக்கக்கூடியதாக காணப்படும். அதேபோன்று டெல்லி அணியிலே ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றதா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு சந்தர்ப்பம் உறுதி செய்யப்பட்டதாக காணப்படுகின்றது. அமித் மிஸ்ரா அவர்களுடைய வருகையானது அந்த அணிக்குள்ளே காணப்படுகின்றது. மெரிபலா அவர்களுக்கு பதிலாக அமித் மிஸ்ரா அவர்களை இந்த சென்னை மைதானத்துக்கு ஏற்ப அவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்றார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறுவதற்கான அதிகளவான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கு பதிலாக கெட்மேயர் அவர்கள் இந்த அணியிலே உள்வாங்கப்படுவதும், அதேபோன்று மார்க்கஸ் டொயினிஸ் அவர்கள் 3வது இலக்க துடுப்பாட்ட வீரராக களமிறங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பெறுபவர்கள் எவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 28 போட்டிகள் இதுவரை காலமும் விளையாடியிருக்கின்றார்கள். இந்த 28 போட்டிகளிலே 16 போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 12 போட்டிகளிலே டெல்லி அணியினர் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஏன் நான் மிகப்பெரிய வெற்றி என சொல்கின்றேன் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் என்னை பொறுத்தவரையில் வேறு எந்த அணிகளும் இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு பெறுபவர்களை வைத்ததிலே மிக குறைவாக காணப்படுகின்றார்கள். டெல்லி அணியினர் என்னை பொறுத்தவரையில் மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார்கள். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது இந்த ஐபிஎல் வரலாற்றிலிருந்து இன்று வரை அனைத்து அணிகளையும் என்னை கிட்டத்தட்ட துவசம் செய்திருக்கின்றார்கள் என கூற வேண்டும். அனைத்து அணிகளிடம் அவளுடைய சிறப்பான பெறுபவர்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் டெல்லி அணியும் என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான பெறுபவர்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இருப்பினும் அவர்களுடைய கடந்த கால புள்ளி வீரங்களில் ஒரு சறுக்கல் ஒன்று காணப்படுகின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் இறுதியாக விளையாடிய 3 வருடங்களில் மொத்தமாக 8 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 8 போட்டிகளிலே 5 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரும், வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே டெல்லி அணியினரும் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த 2020 ஆண்டு இந்த இரண்டு அணிகளுமே இறுதிப் போட்டிக்கு சென்றிருந்தன. அதன் அடிப்படையிலே இந்த இரண்டு அணிகளும் மொத்தமாக 4 தடவைகள் கடந்த 2020 ஆண்டு ஒன்றையொன்று எதிர்த்து அடைந்தன. அந்த 4 போட்டிகளிலுமே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தான் வெற்றியினை பெற்றார்கள் என்பது ஒரு இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த கால பெறுபவர்கள் பெருமளவு இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு அதிகளவான சாதகத்தன்மையினை கொண்டிருக்கின்றது என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளும் இந்த சென்னை மைதானத்திலே இதற்கு முன்பு விளையாடியுள்ளார்களா என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் இதற்கு முன்பு இந்த சென்னை மைதானத்தில் விளையாடியதில்லை. இந்த நிலையில் இந்த இரண்டு அணிகளும் இந்த சென்னை மைதானத்தில் வேறு அணிகளோடு விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியானது மொத்தமாக 15 போட்டிகள் இந்த சென்னை மைதானத்தில் விளையாடியிருக்கின்றார்கள். இந்த 15 போட்டிகளிலிருந்து அவர்கள் மொத்தமாக 11 போட்டிகள் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். 4 போட்டிகளில் மட்டுமே தோல்வியினை பெற்றிருக்கின்றார்கள். இந்த மைதானத்திலே என்னை பொறுத்தவரையில் மிகுந்த சிறப்பான ஒரு சராசரி வெற்றியினை கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினரே காணப்படுகின்றார்கள். சிஎஸ்கே அணியினரை விட சிறப்பான சராசரி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று டெல்லி அணியினரை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மொத்தமாக 7 போட்டிகள் விளையாடியிருக்கின்றார்கள். 5 போட்டிகளில் தோல்வியினையும் 2 போட்டிகளில் வெற்றியினையும் பெற்றிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த மைதானத்தினுடைய அமைப்பும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கே சாதகமாக காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த 2021
ஹைதராபாத் ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளில் இதற்கு முன்பு விளையாடிய மூன்று போட்டிகளும் இந்த சென்னை மைதானத்தில் விளையாடப்பட்டவை என்பது மேலும் அவர்களுக்கு ஒரு பலத்தினை அதிகரிப்பதாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளுடைய பிளேயிங் லெவன்களும் எவ்வாறு அமையப் போகின்றன என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரோஹித் சர்மா டிகோக் தொடக்க வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மூன்றாம் இலக்கு வீரராக சூரியகுமார் யாதவ், நான்காம் இலக்கு வீரராக இஷான் கிஷன், ஐந்தாம் இலக்கு வீரராக கார்த்திக் பாண்டியா, ஆறாம் இலக்கு வீரராக கிரண் பிளாட், ஏழாம் இலக்க வீரராக குருணல் பாண்டியா, எட்டாம் இலக்க வீரராக ட்ரென் போல்ட், ஒன்பதாம் இலக்க வீரராக ராகுல் சஹார், பத்தாம் இலக்க வீரராக அடம் மிலினி அல்லது அவருக்கு பதிலாக ஒரு மாற்று வீரர், பதினொன்றாம் இலக்க வீரராக ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரை கொண்டமைந்ததாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவன் காணப்படுகின்றது. அதேபோன்று டெல்லி அணியினுடைய பிளேயிங் லெவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே முதலாம் இலக்க வீரராக பிரித்தி ஷா, இரண்டாம் இலக்க வீரராக ஸ்ரீகர் தவான், மூன்றாம் இலக்க வீரராக மார்க்கஸ் டோனிஸ் அல்லது ஸ்மித், அதேபோன்று நான்காம் இலக்க வீரராக ரிஷப்பன், ஐந்தாம் இலக்க வீரராக மார்க்கஸ் டோனிஸ் அல்லது கெட்மேயர், அதேபோன்று ஆறாம் இலக்க வீரராக லலித் யாதவ், ஏழாம் இலக்க வீரராக கிறிஸ் போக்ஸ், ஒன்பதாம் இலக்க வீரராக எட்டாம் இலக்க வீரராக ரவிச்சந்திரன் அஸ்வின், ஒன்பதாம் இலக்க வீரராக அமித் மிஸ்ரா, பத்தாம் இலக்க வீரராக ககிஷோர் ரபடா, பன்னிரெண்டாம் இலக்க வீரராக அபிஸ்கான் ஆகியோரை கொண்டமைந்ததாக இந்த டெல்லி அணியினுடைய பிளேயிங் லெவன் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளையும் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த முறை நானே சுழற்சியை வின் பண்ணுகின்ற ஒரு அணியானது என்னை பொறுத்தவரை முதலில் துடுப்படுத்த ஆடுவதற்கு ஏற்றணிப்பார்கள் என நினைக்கின்றன. ஏனென்று சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சென்னை மைதானமானது தற்பொழுது அவ்வாறான சூழலை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த போட்டி யாருக்கு சாதகமாக அமையும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த கால புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மற்றும் இந்த 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளின் பெறுவர்களின் அடிப்படையிலும் மும்பை இந்தியன்ஸ் என்ற அணிக்கு என்னை பொறுத்தவரை 65% வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகின்றது. உங்களுடைய கணிப்புகள் எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.